हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू दि पिस्टी चैनल। इनके नम्बर चैनल बीट्रूट अलवा एप्डी पड़े पाकपो इत रोम रोम ईजी मोतमे अलवा से नम्बर और पद निषम देव इतक वो नाले नम्बर से मतदा वो ना इनकी कुछ एक्स्ट्रा आड पड़े उदमो अटल मट सेको और कपल् बीट्रूट और कल कपनफ्लॉर और अर कप्ल्व के सकरे ஏலக்காய் இதுக்கு முக்கியமான தேவையான பொருள். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் அத்திப்பழம் எடுத்திருக்கேன், பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம் எடுத்திருக்கேன், பிஸ்தா எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன். இதெல்லாமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் கலர் மேலே வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் நான் இத்தனையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் எது எது வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மீதி இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான். ஃபிக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரும், அதுக்காக தான். வாங்க இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட்டும் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அடித்து எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். ஃபைன் பேஸ்டாக அடிச்சுட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மொத்தமாகவே இதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு தான் காமிக்கிறேன். நான் இதில் வந்து எந்த ஃபாஸ்ட்லாம் பண்ணவே இல்லை, இவ்வளோ தான் எனக்கு டைமே ஆச்சு இது செய்கிறதுக்கு. இப்போது இது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்காக இந்த மாதிரி மேலே ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த பீட்ரூட் மேலே இருக்க அந்த ஜூஸஸ்லாமும் ஃபுல்லாக இறங்கிடும். அந்த இது வந்து தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நம்ம கலரிட்டே இருக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி அதாவது சுகர் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியேவும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். எள்ளு வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த பிங்க்குக்கு வந்து ஒரு நல்ல டெக்கரேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் பிஸ்தா வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் பிஸ்தா தான், அதனால் பிஸ்தா சேர்க்காமல் பாதாமும் முந்திரி அப்புறம் இந்த எள்ளு ஒயிட் கலர் எள்ளு இது லைட்டாக வெடித்து வரவளப்போ எடுத்துடலாம். அதே பேனில் இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் லைட்டாக உருகுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த பீட்ரூட் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுவே வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் குக் ஆனதுக்கப்புறமா. இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பீட்ரூட் ஃப்ளேவர் வந்து அவ்வளோவா வராது. நிறைய பேருக்கு பீட்ரூட்டோட ஃப்ளேவர் பிடிக்காது, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட இது சாப்பிடுவாங்க. இது பீட்ரூட்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் ஒரு டேஸ்டில் இருக்கும். பாருங்கள், இப்போ இது லைட்டாக கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காயிட்டு வரும். அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணால் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும்.
கொதிச்சு வரும்போதே அது கட்டி கட்டாக ஸ்டார்ட் அதான் திக்காக ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கிற எல்லா தண்ணியுமே சுண்டிட்டு கரெக்டாக உங்களுக்கு அல்வா மாதிரி ரெடி ஆகிடும். நம்ம வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக பீட்ரூட் கலர்லேயே பண்ணுறதுனால ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தி, பார்க்கறதுக்கு அட்ராக்டாக இருக்கிறதுனால பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காயிட்டு நம்மளுக்கு அல்வா மாதிரி கிடச்சிரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இப்போ வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இப்போது இதை இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கீழே பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இப்போ வந்து இது அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கீழே நெய் தடவிட்டு நெய்யில் அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ண அல்வாவையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கட்லையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நான் பிளேட்டிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி ஒரே ஒரு இதில் கூட நீங்கள் சேர்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஷேப் இந்த மாதிரி அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு பாத்திரத்துலேயே வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இது கரெக்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிமே பக்காவாக வரும். இது லைட்டாக இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி சாய்ச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா சுற்றி லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டிங்க அப்படின்னா பக்காவாக வந்துடும். பாருங்கள், வா நம்மளோட சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி. இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பார்க்கவே இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you for watching.
பண்ணுவேன்.